ஒரு நாள ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு, அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்பதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான். எதிரில் நிக்கிறது யாருங்கிறது தெரியும், நாம யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம யார், இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க வந்து கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம்? அது ஒரு நழுவல் முயற்சியா, அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா? இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள், சொர்க்கம், மறுபிறவி இதை பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா? போருக்கு போறவன், துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில் விழுந்தவன், இவங்க தான். நாம் அனுபவத்திலேயே பார்க்குறோம் இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனித்து பாருங்கள். பரீட்சை எழுத போகிறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்தில் சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறதில்ல, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்ல. ஏன் இப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போகிறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்கிறதில்ல. புத்தருடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில் கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான், அதாவது கடவுள்கிட்டே இருந்து மனிதனையும், மனிதன்கிட்டே இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களே வந்து கடவுள் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியோடு உள்ளே போகணும். அங்கே போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவங்கிறதுல ரெண்டு வகை உண்டு. ஒன்று தத்துவம், இன்னொன்று மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னன்னா சொல்கிறவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிகிட்டே இருக்கிறான். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கிறானே அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார்.
எப்பவும் உயர்வை பத்தியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் உயர்வாகவே சிந்திக்கணும். அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரிய ஒரு வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான், இதோ பாருப்பா பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துவிடுறியா அப்படின்னு கேட்டான். சரின்னா புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான், இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சம் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பையை பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன் பதிலுக்கு, அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ளே சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனை. ஏன்ப்பா அரைஞ்ச, பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசாக ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படி. ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர், அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார், சரி போயிட்டு நாளைக்கு வாங்கினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிட்டான். வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்யவானா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும், ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது, ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதித்தான். சரிங்க ஒரு வாரம் இங்கே தங்குறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன், வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவாக பிச்சை பாத்திரத்தோடு அலைஞ்சான். சொந்த ஊரில் சொந்த குடிமக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். ஏழு நாள் முடிஞ்சது. எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார் வந்தான். இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததில் என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது,
அது இப்போ இருக்கிற இடமே தெரியல, இப்போ அதை காணவே காணும். பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்கின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா, என்னடா சொல்கிறேன்னார். இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார். வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்றார் தெரியுமா, இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா, இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா, அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா, அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் மற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும், இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்தினீங்க அப்படின்னா, அந்த பையன் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளர். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார்,
ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆறு மாதம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதை பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த ஆறு மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா. அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்டே இருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை, அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா, நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பித்தான், ஐயா, நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்கிறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான். கீழே நின்றுக்கிட்டு இருந்தவன், என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா. குதிரையில் இருந்தவன் இவன் மெதுவாக வாயை திறந்து, அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா,
குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா அது, ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிப்போக்கம் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செருப்பையும் கொடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு. என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி கொடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்கள் கொடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா அவன் கேட்டான், உன்னால் முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து வெளியில் வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது. காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம் இவ்வளவு பெருசாவாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது எங்கே கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயையோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்கே, இப்போ என்ன செய்கிறது, இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சி தான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்குது பாருங்கள், ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மகிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன் முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறதில்ல. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோடு சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா, அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன் முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன் முனைப்பை வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள்
இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்துல ஒரே நெரிசல், ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார், ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னார் அவர். அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்கன்னார். சரி பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். ஒரு ரயில் வேகமாக போயிட்டு இருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்னுது. அப்போ அதில் ஒரு ஆள் ஏறினார், தலையில் ஒரு மூட்டையை வச்சுருந்தார். மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார். மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான், தரையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான். அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம் மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல் ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான், குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான், இப்போ என்ன நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடித்ததில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துட்றியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல் 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா
இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்கு, என்னை சோதிச்சு பாருங்க, ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமா ஆபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாரா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவரு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர், அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனா அப்படியே அடியோட மாறிடுவார். அங்க போய் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையா அவர் விளையாடிட்டு இருப்பார். அலுவலக சமயத்துல பாத்தீங்கன்னா குதிரை முதுகுல அவர் உட்கார்ந்துருப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் குழந்தை உட்காந்துருக்கும், அவர் குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்கள் சட்ட பயிலியாக இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியாக வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டராக இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா மனசோடு சேரக்கூடாதான், அப்படி சேராமல் வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுவிடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான், எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடி மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா, எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன்.
ஒரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்குறார். ஒரு ஏரி ஓரமாக ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கைகாலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேறு புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கேருந்து காசு கண்ணில் போட்டுட்டுது. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார். நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம். உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்கள், அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து, இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். 1 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்பில், அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாரான். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரான். 7-8 மாதம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில் வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாமல் காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. இவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சு விட்டியே அப்படின்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையே இதுக்காகவே சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போடும், மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசனை பண்ணி பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்கிறது மாதிரி ஆயிட்டுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே,
அப்படி தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பிச்சான். ஐயா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியாக போடும் அப்படின்னா, இதுவும் நல்ல யோசனையாக போடுது அப்படின்னு நினச்சானா இவன். சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான், சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டான், அப்படியே மெதுவாக நடந்து போனான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான், இவனை பார்த்தான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான், ஆஹா அற்புதமாக இருக்கு, நான் சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது இது, நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் உனக்கு ஆச்சரியம் ரொம்ப, எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கம் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சி போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கையை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம். அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயை திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு, இவங்க தான் வர்றவங்ககிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார், குருவே புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல, அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும், திரு திருன்னு முழிக்க ஆரம்பித்தார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனித்தார், ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார், அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம், தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார், இது ஏதா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்னன்னாராம். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினாராம். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 சந்தித்தார், உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமாக சொன்னாராம், உங்கள் குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத 2 கையையும் விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது, அடே பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு செய்கை பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம், நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை.
நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்லை, அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னார். அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கிருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ள சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான், ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான். கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது, நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியலில் பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான், பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது, எப்படி இந்த அளவுக்கானே அப்படின்னு விசாரித்தார். அப்பா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான், நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னா பையன். அது எப்படின்னு விசாரித்தார். அப்பா நீங்கள் ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன், வர்ற வழியில் அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன், அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன், கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன், மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் புழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரா அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம், மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினச்சி அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரித்தாங்களாம். மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான். ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உக்காந்தேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசாக வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து, அது எப்படிறாது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது, அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல.
என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டடம், நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ள போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது, இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திருச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா, ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா. ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு, பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையே ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது, தலையை குனிஞ்சிக்கிட்டே நழுவி போட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாமை போல இருக்கு, அதனால தான் காணாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா, அந்த கழுத மேலே உட்காந்துருக்கிறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா. நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா, என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல. அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதில்ல. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்றை வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாரான். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாரான் அவர். அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன். ஒரு ஊரில் நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள், நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும், நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில், அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான்,
பக்கத்தில் வந்துகிட்டு இருந்த முக்கால் சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அதுக்கு அடுத்தபடியாக வந்த அர சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான், அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை, என்னத்துக்கு அனாவசியமாக உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான், ரூபாய்க்கு 4 பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை 1 ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை, பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு, வழியில் ஒரு கோவில், சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன், அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. 2 நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த 4 பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருந்தது, ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே, தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான் அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. ஆனால் அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான், அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே 4 பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க 4 பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது, அதில் ஒவ்வொருத்தரையாக இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா, மற்ற 3 பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான், அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் 2வது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது 1வது பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்தனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் அரண்மனையில் மேல் மாடத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனித்தார். அவன் மனசில் ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார், அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார், எதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னான், மன்னா நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமாக ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு, அதுக்கு அடியில் நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சுருக்கேன், அது இப்போ எனக்கு தேவைப்படுது, என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக தான் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார், அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற, பரவாயில்ல அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு 10 வெள்ளிக்காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பிப்போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான், மன்னா நீங்கள் கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேனே அப்படின்னானா. இதை பாருப்பா,
அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன்றார். மன்னா ரொம்ப மகிழ்ச்சி, உங்க மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது, நீங்க கொடுக்குற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆயிடுமே அப்படின்னானா. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, அது எக்கேடாவது கெட்டு போட்டோம், நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாராம். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்றீங்க, தாராளமா வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார், கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியா திரும்பிப்போ அப்படின்னாராம். மன்னா, உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது, தேசத்திலேயே பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லு சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமா. இவன் மெதுவா ஆரம்பிச்சான், அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்கோ அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டா, மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உன்னை பிடிச்சுக்கிட்டா லேசில விடாது, அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும், அதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான், ஏன்ப்பா அழுகிறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசை இங்கே தொலைச்சுட்டேன் அப்படின்னா, சரி அதுக்காக அழாத, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தார். அந்த 10 ரூபாய வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஏண்டா அழுறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடைச்சிட்டதுன்னா இப்போ என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தேரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கோம் பார், அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி விடுவாரான், அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்ட ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டவோடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது, இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? எப்படியோ ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா 2வது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு 2வது மனைவி, முதல் மனைவி.